உள்ளங்களில் ஈமான் மிளர்கிறது என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் தீன் இல்லை, அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்கவில்லை. எங்கெல்லாம் பகலும் இரவும் நுழைகின்றதோ அங்கெல்லாம் இந்த இஸ்லாம் நுழைவதற்கு முதலில் வித்தற்றவர்கள் பெண் தான். எனவே யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு ஹைர் கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். பெருமானாரினுடைய ஹதீஸும் அதுதான். அப்ப ஹிக்மத் என்றால் குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸினுடைய விளக்கங்கள், இவைகளை பெறுவதுதான் ஹிக்மத். குர்ஆனை வெறும் தர்ஜுமாவை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம் தீனை முழுமையாக விளங்கிவிட முடியாது. அவருடைய பாவங்களை குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்பட மாட்டாது என்று குர்ஆனில் சூரத்துர் ரஹ்மானிலே வருகின்றது. மற்றொரு வசனம், கேள்வி கேட்கப்படும் என்று ஒரு இடம், விசாரிக்கப்படாது என்று ஒரு இடம். நீங்கள் எப்படி விளங்க முடியும்? எனவே தீனியத்தான கல்வியை குர்ஆனுடைய தப்சீரின் மூலமாக, மதரசாக்களின் மூலமாக அதை பெறும் பொழுதுதான் அந்த பெண் சாலிகத்தான பெண்ணாக, குர்ஆனை விளங்கக்கூடிய பெண்ணாகவும், ஃபிக்ஹிலே சிறந்தவளாகவும் அவர்கள் வளர முடியும் என்பதை பார்க்கின்றோம். எப்படி குர்ஆனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறதோ அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கும் ஒரு ஈர்ப்பும் இருக்கின்றது. குர்ஆன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை தழுவிய பிறகு இஸ்லாத்திற்கு புத்துணர்வு வந்தது. ஆனால் அந்த உமரை புரட்டி போட்டது குர்ஆன் தானே. குர்ஆன் எப்படி புரட்டி போடுகின்றதோ அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவ நாமினால் அருளப்பட்ட எந்த சொல்லும் நம்முடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது சாதாரண வார்த்தைகள் அல்ல. உமா யந்திக்கு அனில் ஹவா, அல்லாஹ்வினுடைய வஹி அல்லாமல் அவர்கள் பேச மாட்டார்கள். வைத்தியத்திற்கு வைத்தியம் செய்யக்கூடியவர் மக்காவிற்கு ஒரு வேலையாக வருகின்றார். அங்கு கேள்விப்படுகின்றார், முகமது என்பவர் வைத்தியம் பிடித்தவர் என்றும் சூரியன் செய்யப்பட்டவர் என்றும் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். மக்கள் உங்களை பற்றி பைத்தியம் என்றும் சிகிச்சை செய்யப்பட்டவர் என்றும் பேசிக் கொள்கின்றார்கள், என்னால் அதற்கு வைத்தியம் செய்ய முடியும் என்று அவர் கூறுகின்றார். ஒரு பைத்தியம் இல்லாத, சிகிச்சை இல்லாத ஒரு மனிதரிடம் வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவரை அணுகி ஒருவர் உங்களுக்கு பைத்தியம்னு சொல்றாங்களேன்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? புன்னகை மாறாமல் உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் லிமாத் கேட்கின்றார், அந்த பைத்தியத்திற்கு நான் வைத்தியம் செய்ய முடியும் என்று. மூன்றாவது முறையாக, நீங்கள் என்னதான் சொல்ல வருகின்றீர்கள்,
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹதீஸையும் சொல்லல. எல்லா குதுபாக்களையும் இமாம்கள் ஓதுவார்கள். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. الرسول صلى الله عليه وسلم قال سنة وارتي إذن وينارغل لماذا تلني قدت أنا أبايعك يا رسول الله نعم أمبلنا بيت سيئين வைத்தியத்திற்கு வைத்தியம் செய்ய வந்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை அவரை வைத்தியம் செய்து விட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதுல இன்னொரு நுட்பம், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், தன்னை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் தன் முன்னால் வந்து தன்னை பற்றி தவறாக கூறினாலும் கூட புன்னகை மாறாமல் இருந்தார்கள், இது ஒரு உலமாக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பாகவும் இதை எடுத்துக்கொள்ளணும். அப்படித்தான் இருக்குது. எத்தனையோ கேள்விகள் விமர்சனங்கள் அனைத்தையும் தாங்கி கொண்டுதான் உலமாக்கள், இந்த நபியின் வாரிசாக இருக்கக்கூடிய உலமாக்கள் தன்னுடைய வாழ்நாள்களை அர்ப்பணிக்கின்றார்கள், தியாகம் செய்கின்றார்கள். உலகத்தினுடைய அனைத்து படிப்புகளும் படைக்கப்பட்டவைகளை பற்றியது, ஆனால் மதரசாக்களுடைய இல்முதான் படைத்தவனை பற்றியும் படைத்தவனுடைய வேத மறை திருக்குர்ஆனை பற்றியும் திருக்குர்ஆனுடைய விளக்கமான ஹதீஸ்களை பற்றியும் சொல்லித்தரக்கூடிய ஒன்று மதரசாக்கள் தான். மற்ற அறிவுகள் எல்லாம் கலை என்று சொல்லலாம், அதுவும் ஒரு யூகம் தான். இந்த மாத்திரை கேட்கவில்லைன்னா நாளை டாக்டர் வேற மாத்திரை எடுத்து குடிப்பாரு, சார் சரியா இல்ல வேற கோர்ஸ் மாத்திக்கிடுங்க. எனவே நான் போன வாரம் சொன்ன ஹதீஸ் சரியில்லை, அந்த காலத்துக்கு ஒத்து வரல, வேற ஹதீஸ் சொல்றேன்னு சொல்லி எந்த இமாமும் உலக வரலாற்றில் பேச முடியாது. இது சத்திய வாக்கு. அந்த சத்திய வாக்கை தான் உலகம் உள்ளளவு இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தான் மதரசாக்கள் கால் அல்லாஹ் கால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கூறினான், அல்லாஹ்வின் ரசூல் கூறினார்கள் என்று உலகம் உள்ளளவும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அவர்கள் மக்காவிலே வஹீயை சொல்வதற்கு பகிரங்கமாக சொல்வதற்கான இடம் இல்லாமல் இருக்கும் போது அல்கம் ரலி அல்லாஹு தஆலாவுக்கு 16 வயது இளைஞர் தன்னுடைய வீட்டை அர்ப்பணித்து தியாகம் செய்தார். அந்த வீட்டிலிருந்து வஹீ பரிமாறப்பட்டது. மஸ்ஜித் நபவி ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்ற பொழுது சஹாபு சுஃபா மஸ்ஜிதை எழுப்பியதோடு மதரசாவை கட்டினார்கள், மதரசாவை அமைத்தார்கள். 60 வயசு 70 வயசில் உள்ள மாணவர்களும் 6 வயசில் உள்ள மாணவர்களும் அந்த கல்வி பயின்றார்கள். இந்த ராணுவத்தையும் எந்த மீடியாவையும் விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தை விடவில்லை. அஸ்ஹாபு சுஃபாவை நம்பிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை விட்டு சென்றார்கள். எனவே இங்கு சொல்லித்தரப்படக்கூடிய அந்த வார்த்தையின் சங்கிலி தொடர், இந்த உலகத்தினுடைய கல்விகள் எல்லாம் யாராவது ஒரு விஞ்ஞானி படைக்கப்பட்டவனோடு போய் முடியும், அரிஸ்டாட்டிலோ சாக்ரட்டிஸ்லோ போய் முடியும், அதுவும் யூகம்தான். மழை பெய்யவும் செய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம், அப்படித்தான் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று இரவு அதிகமாக காற்று அடிக்கும், யாரும் செல்ல வேண்டாம் என்றார்கள். யாரும் செல்லவில்லை. ஒரே ஒருவர் தன்னுடைய ஒட்டகத்தை பார்க்குவதற்கு தேடி சென்று அவர் தூக்கி அடிக்கப்பட்டார். எனவே பெருமானாரின் நாவில் இருந்து வரக்கூடியது வானிலிருந்து வரக்கூடிய வஹி, ஊர்ஜிதமான இல்மு என்பது மாற்றத்தினுடைய இல்மு தான். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இங்கு சொல்லித்தரப்படக்கூடிய, எனக்கு என்னுடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், இது செல்லக்கூடிய அந்த சங்கிலி தொடர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் செல்கின்றது. அது சாதாரண அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நீங்கள் சொன்னாலும் இந்த சங்கிலி தொடர் எங்கு போய் பிடிக்கின்றது? அதெல்லாம் பெருமானார், அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து அல்லாஹ், அங்கிருந்து தொடரக்கூடிய ஒரு அறிவைத்தான் இந்த மதரசாக்கள் போற்றி பயிற்றுவிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். உலகத்தில் எந்த கல்வி கூடங்களும் ஒழுக்கத்தை போதிக்காது. நாளை நீதி அரசராக ஆகக்கூடிய சட்ட கல்லூரி மாணவர்களின் கையில் உருட்டுக்கட்டை இருக்கின்றது. எந்த மதரசாவினுடைய மாணவர்களாவது போராட்டங்களில் ஈடுபட்டதாக சரித்திரத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? ஒழுக்கத்தை
உயிரை விட மேலாக போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். அதுவும் பெண்களிடத்தில் அந்த ஒழுக்கமும் இல்மும் சேர்ந்து விட்டால் தன்னுடைய குடும்பத்தையும் பாரம்பரியத்தையும் அவர்கள் மாற்றி விடுகின்றார்கள். எப்படி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்த பகிர்வை நாம் பார்க்கின்றோம். கல்வி கற்பதற்கான சிரமங்களை எந்த அளவுக்கு முன்னால் உள்ள இமாம்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தால் கற்பனையே செய்து கொள்ள முடியாத அளவுக்கு. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கல்வி கற்பதற்காக நீண்ட தூரம் கப்பலில் பயணம் செய்து வருகின்றார். கப்பல் புயலில் சிக்கி திசை மாறி எங்கேயே சென்று விடுகின்றது. அங்கிருந்து பகதாத் எப்படி செல்ல வேண்டும் என்று 800 கிலோமீட்டர் அவர் நடந்து வருகின்றார். பக்கி இப்னு முஹவ்வல் என்று அவருடைய பெயர். இமாம் அஹ்மது அஹ்மல் அவர்களிடம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸை கற்றுக்கொள்வது என்பது அல் ஜன்னத்து தஹ்தாமில் உம்மஹா தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்வதல்ல. அதை அவர்களுக்கு யார் சொன்னார், அவர்களுக்கு யார் சொன்னார் என்று அந்த சங்கிலி தொடரோடு இவர் வரைக்கும் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பு வரும். அப்படி படிப்பதுதான் ஹதீஸ்களை. எனவே அவர்கள் வரும் பொழுது இமாம் 800 கிலோமீட்டர் தன்னுடைய சுமைகளையும் சுமந்து பகதாது வந்து சேரும் பொழுது அங்கு விசாரித்து பார்க்கும் பொழுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலீஃபாவுடைய குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாதா என்ற பிரச்சனையில் அவர்கள் வீட்டு சிறையில் இருக்கின்றார்கள். மதரசாவுக்கு சென்று பாடம் நடத்த முடியாது. பாடம் நடத்தினால் அவருக்கும் அடி, நடத்தியவருக்கும் அடி. எனவே இவர்கள் விசாரித்து அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அவர்கள் ஒரு பக்கீர் போல தன்னை கோலப்படுத்திக் கொண்டு ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை கேட்க செல்கின்றார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தினாரோ திருகமோ கொண்டு வரும் பொழுது இமாம் அவர்களை நான் தர்மம் கேட்க வரவில்லை, எனக்கு ஹதீஸ் பயிற்றுவீங்கள். இமாம் சொன்னார்கள், ஹதீஸை நான் போதித்தால் என்னையும் அரசாங்கம் தண்டிக்கும், உன்னையும் அரசாங்கம் தண்டிக்கும். நான் பிச்சை எடுக்கக்கூடிய கோலத்தில் வருகிறேன், பிச்சை போடுவது மாதிரி எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லித்தாங்க. இப்படி படித்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி குதிரையில் செல்லும் பொழுது நேரம் இல்லாத காரணத்தினால் சென்று கொண்டே பின்னால் ஓடி வந்து கற்பார்கள். எனவே கல்வி கற்பது அப்படியெல்லாம் கல்வி கற்று இந்த மார்க்கத்தை காத்தவர்கள் உலமாக்கள் தான். இந்த உலமாக்களுடைய வாரிசுகளாகத்தான் இன்று மதரசாக்கள் விளங்குகின்றன. அங்கிலே தொடுத்து தாத்தாத்திரியர்கள் கொடுத்து அவர்கள் குறிவைத்ததெல்லாம் மஸ்ஜிதை அல்ல, மதரசாக்களை ஒழித்தாலே இஸ்லாம் ஒழிந்துவிடும் என்று மதரசாவை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதும் அதை நிறுத்தி வைப்பதும் மதரசாக்கள் தான் என்பதை பார்க்கின்றோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுக்கு அடுத்து இன்னைக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு நூல் என்றால் குர்ஆனுக்கு அடுத்து புகாரி என்று சொல்லியிருக்கும். புகாரி இமாம் புகாரியிலே அடக்க விடவில்லை. புகாரி மக்கள் எதிர்ப்பு, புகாரியினுடைய நாட்டினுடைய மக்கள் எதிர்ப்பு, சமர்கந்திலே அடக்க விரும்பப்பட்டார்கள், அங்கும் எதிர்ப்பு, அதுபோல் ஹர்கந்த் என்ற இடத்தில் தான் அடக்கப்பட்டார்கள். அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த தீனை நம்மிடத்தில் வந்து கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். எனவே இந்த அமானிதமாக பெற்ற இந்த இல்மை நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, ஒரு காலம் வரும் குழப்பங்கள் நிறைய ஏற்படும், அதிலிருந்து எப்படி வெளியாகுவது என்று சஹாபிகள் கேட்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது குழப்பங்கள் வராது, நமக்காக சஹாபிகள் பதிலை பெற்று கேட்டு நமக்கு தருகின்றார்கள். அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழி என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் தான். முன்னால் உள்ள செய்திகளும் பின்னால் உள்ள செய்திகளும் நடக்கக்கூடிய தற்போதைய நிலவரங்களும் எல்லா செய்திகளும் குர்ஆனில் இருக்கின்றன. குர்ஆனை கற்பது போல் கற்றால், விளங்குவது போல் விளங்கினால் அதிலிருந்து உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும். எங்களுடைய சாட்டை தொலைந்து போனால் கூட நாங்கள் குர்ஆனில் இருந்து கண்டுபிடிப்போம் என்று சஹாபிகள் அறிவிக்கின்றார்கள்.
அப்ப அதை பற்றி நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகளாவது நாம் காலத்தினுடைய மோசமான சூழ்நிலைகளில் நம்முடைய பெண் குழந்தைகளை இஸ்லாமிய ஒழுக்கத்தோடு வாழ வைப்பதற்கு இந்த மதரசாவை விட்டால் வேற கதி இல்லை. எந்த சட்ட கல்லூரிகளும் ஒழுக்கத்தை போதிக்காது, மதரசா தான் ஒழுக்கத்தை போதிக்கும். ஒழுக்கம் தான் நல்லா அதபலகு பலா ஐமலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி அல்ல. இந்த உலகத்தினுடைய கல்விகள் எல்லாம் கல்வி அல்ல, யூகங்கள் தான். ஊர்ஜிதமான கல்வி என்பதும் அந்த கல்வி தான். படிக்கும் பொழுதே ரப்பனுடைய நினைவு வர வேண்டும். அப்படி உள்ள பல்வியாக இருந்தால் அது கல்வி. ரப்பை அறிய வேண்டும், ரப்பை தெரிய வேண்டும், ரப்போடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒன்று கற்பவனாக இரு, அல்லது கற்றுக்கொள்பவனாக இரு, அல்லது செவி கொண்டிருப்பவனாக இரு, அல்லது அவர்களுக்கு அவர்களை பிரியப்படுபவனாக இரு. ஐந்தாவனாக ஆகிவிடாதே என்றார்கள். என்னுடைய நம்முடைய தலைமுறை ஒரு பெண் பார்க்கும் படலமோ மாப்பிள்ளை பார்க்கும் படலமோ என்றால் மாப்பிள்ளை என்ன ஓதியிருக்கிறார் என்று கேட்கக்கூடிய பழக்கம் கிடையாது. என்ன சம்பாதிக்கிறார், என்ன வியாபாரம் பார்க்கிறார் என்றார்கள். அதே சமயம் பெண்ணை கேட்கும் பொழுது பெண் ஓதல் தெரியுமா என்று கேட்பார்கள். ஏனென்றால் ஒரு பெண் ஓதினாலே அந்த குடும்பம் உருப்படும், பரம்பரையை பாக்கியமாக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நிகழ்வுகளில் நமக்கு பாக்கியத்தை நாம் பெற்றுவிட்டோம். நாளை நம்முடைய பிள்ளைகள் சோதவாசிகளாக ஆகும். என்னுடைய பெற்றோர்கள் இங்க இருக்கிறாங்களே, அவங்களை எனக்கு வேணும். சொர்க்கவாசிகளுக்கு கவலை இருக்கக்கூடாது. அந்த கவலையை போக்குவதற்காக நீங்கள் வளர்த்த அந்த சாலியான பிள்ளையினுடைய பரிந்துரையினால் உங்களை அல்லாஹ்வு ஜல்ல ஷானுஹு தஆலா வேதனையில் இருந்து வெளியாக்கி சொர்க்கவாசிக்கு கவலை ஏற்படக்கூடாது, அவளை கொண்டு போ என்று அல்லாஹ் சொல்வான். என் நபி சொன்ன வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகளில் பரிந்துரை. எங்க அப்பா அம்மா வேணும் கேட்போம், சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. எனவே அல்லாஹ் கவலையை போக்கி ஆகணும். எனவே நம்முடைய பிள்ளைகளை பாரம்பரியம் மிக்க மதரசாக்களில் தீனியத்தான கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் ஒழுக்கத்தோடு வாழ வைப்பதற்கும் மதரசாக்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை சாலிகத்தான பிள்ளைகளாக நாம் ஆக்க வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் அது சாதாரணமான குறைந்த ஒரு ஒன்றாக இருந்தாலும் சரி, அந்த குர்ஆன் ஒரு தாக்கத்தை நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் அது ஏற்படுத்தும். ஹதீஸும் ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். அது மனித படைப்பு அல்ல, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய வசனமாக இருந்தாலும் சரி. ஆக இப்படி நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களில் ஓத வைத்து சிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அனுப்பப்படுவது என்பது ஒரு அரும்பணி. திருமுறையிலே கூறுவான், குர்ஆனை அல்லாஹ் கற்பிக்கின்றான். மனிதனை படைத்தான், மனிதனை படைத்தான், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்ல வேண்டும். இங்கு அல்லாஹ் எதை முற்படுத்துகின்றான் என்றால் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான். அப்ப படைத்த அருளை பிற்படுத்தி கற்பித்த அருளை உருப்படுத்துகின்றான் என்றால் மனிதனை படைத்த நோக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் குர்ஆனை கற்பதும் அதை விளங்குவதும் தான். அதை நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடமைப்பாட்டுகளில் இருக்கின்றோம். குல்லுக்கும் ராயின், குல்லுக்கும் ரயி, குல்லுக்கும் மஸ்ஊதுன் அன் ரஹியதி. ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்காணிப்பாளர் இருக்கின்றார். அந்த கண்காணிப்பை பற்றி நாளை மஹ்ஷரிலே நம்மிடத்திலே நம்முடைய குழந்தைகள் தவறு செய்தால் குழந்தையை விசாரிப்பதற்கு முன்பு நம்மை அல்லாஹ்
விசாரணைக்கு உட்படுத்துவான். எப்படி நீ குழந்தைய வளர்த்த? எனவே நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். கேள்வி கணக்கு கேட்பு என்பது கேட்க ஆரம்பித்து விட்டாலே நாம் துருளி திரும்பி திரும்பி அவன் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அதிலிருந்து தப்ப முடியாது. அதை பற்றிய பயம் நம்மளிடத்தில் வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்வேன், ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்முடைய மதரசாவில் இந்த ஆண்டு இரண்டு பெண்கள் குர்ஆனை முடித்து ஹாஃபில் பட்டம் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சும்மா ஒரு சலன் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா அல்லாஹ் தன் திருமறையிலே சூரத்துல் ஃபாத்திரிலே சொல்வான், நாம் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த இறை வசனங்களை நாம் கொடுக்கின்றோம். நீங்க ஓத வரல, உங்களுடைய பெற்றோர்கள் ஓத அனுப்பல, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். வெளி காரணங்கள் நீங்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சல்லடை போட்டு தேர்ந்தெடுத்து இந்த தீன கல்வியை கற்பதாக இருந்தாலும் சரி, குர்ஆனை மனனம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். எனக்கு முன்னால் முற்காலத்தில் வாழ்ந்த தேவபந்தினுடைய அரும்பெரும் உலமா, அவருடைய பேர் எனக்கு நினைவர்களே, ஒரு ஹிப்ஸு பட்டமளிப்பு விழாவில் அவர்கள் பேசிய காணொலியை பார்க்க நேர்ந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு செய்கின்றிருந்த பொழுது அந்த காலத்தில எல்லாம் நம்ப நாள் தங்கலாம் ஹஜ்ஜுக்கு போய், மிஸ்ஸர்லாம் செல்கின்றார்கள், அங்குள்ள நோ நிலையம் செல்கின்றார்கள், அரிய பெரிய ஒரு கிதாபு கிடைக்கின்றது, அதை இந்தியாவுக்கு கொண்டு போய் மீண்டும் பத்திரமாக அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அனுமதி கிடைக்கவில்லை. அங்கிருந்த காலத்திலேயே அந்த கிதாபை முழுவதுமாக படித்து இந்தியா வந்தவுடன் அந்த கிதாபை அப்படியே திருப்பி எழுதி அவர் மீண்டும் ஒரு காப்பி எழுதி அங்கே அனுப்புறாங்க. அந்த கிதாபு மாதிரி இருக்கான், முற்றிலுமாக சரியாக இருந்தது. ஒரு பெரிய கிதாபையே வெறுமன பார்த்து படித்து இந்தியாவுக்கு வந்து எழுதி அனுப்புகிறார். அவர் சொல்கின்றார், இந்த கிதாபை நான் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டேன், குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அப்போ குர்ஆனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் என்று அந்த அசர்த்து சொல்றாங்க. ஒரு மாபெரும் கிதாபை மனனம் செய்தவர் குர்ஆனை மனனம் செய்யலன்னு அவங்க என்ன செய்றாங்க, வருத்தப்பட்டு சொல்கின்றார்கள் என்றார். நாளை இந்த ஹிப்ஸு ஓதிய அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஒழுங்கினான கிரீடத்தை அல்லாஹ் அணிவிக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை தந்து நமக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை தந்தவானாக. ஏனென்றால் குர்ஆன் ஹப்லுல் மத்தீ, உறுதியான ஒரு கயிறு. அது ஒரு நூலை நீங்கள் இன்று குடித்திருக்கின்றீர்கள் என்றால் நேரடியாக அல்லாஹ்வோடு உண்டான ஒரு தொடர்பு குர்ஆனை தவிர வேற எத்தனையும் கிடைக்கும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவிலே ரப்புடன் பேசுகின்றார்கள், உன்னை எப்படி நெருங்குவது, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக. ஃபஹ்மின் அவ் கைர ஃபஹ்மின், விளங்கி ஓதியலா அல்லது விளங்காமல் ஓதியா? அல்லாஹ் ரப்பு சொல்கின்றான், ஃபஹ்மின் அவ் கைர ஃபஹ்மின், விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக என்னை நெருங்க முடியும் என்று ரப்பு சொன்னதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ரப்பை நெருங்குவதற்கு குர்ஆனை விட ஒரு சிறந்த உபாயம் கிடையாது. பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் ரப்புடன் பேசுகின்றீர்கள், குர்ஆன் ஓதும் பொழுது ரப்பு உங்களுடன் பேசுகின்றார். அப்படி ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த மதரசா பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த தகுதியை தந்தல் உழிவானாக. பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் எந்த இனிமை நீங்கள் பெற்றீர்களோ அதை பிரயோஜனமாக மற்றவர்களுக்கும் அதை விண்டு விளம்புவதற்கும், நீங்கள் ஆசிரியப் பணியில் சேராவிட்டாலும் கூட குர்ஆனோடு தொடர்பு யாருக்காவது ஒரு கற்றுக் கொடுத்ததை குன் ஆலிமன் என்ற அந்த முதல் தகுதியை எப்போதும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்காவது கற்றுக் கொடுங்கள், சம்பளம் வாங்கணும் தேவை இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க உறவினர்கள் யாருக்காவது குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். அந்த நபியினுடைய அந்த தொண்டு இஸ்லாத்தை தவிர வேற எந்த மார்க்கத்திலும் சரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை அவரவர்கள் மார்க்கத்தில் பெண்கள் முழுமையாக படிக்க முடியாது, எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஆனால் இஸ்லாம் பெண்களும் செகலும் தொடலாம். அன்னை ஆயிஷாவிடம் தீனின் இரண்டு பகுதியை பற்றி பிடியுங்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், அதுக்கு பின்னால் உள்ள ஹலீஃபாக்கள் அமைச்சரவையில் பாசான சட்டங்கள் அன்னை ஆயிஷா சித்திகாவிடம் மேற்பார்வைக்கு போன பிறகுதான் அது அமுலாக்கப்படும் என்பதை பார்க்கட்டும். இந்த அளவுக்கு பெண்களும் சிகரம் தொட்டார்கள்,
முதல்ல ஹாஃபிஸ் அன்னை அப்சா ரலி அல்லாஹு தஆலா, அதுவும் ஒரு பெண் தான். உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய மகள் அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்த மனைவிமார்களில் உள்ள அன்னை அப்சா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் முதல் ஹாஃபிஸாக விளங்கினார்கள். எனவே குர்ஆனோடு உண்டான தொடர்பு நம்முடைய சமுதாயம் நம்மையும் காக்கும், நம்முடைய சமுதாயத்தையும் காக்கும். உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் தான் தீர்வாக இருக்கும். அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதிய ஹாஃபிஸானவர்கள் அதனோடு தொடர்பு கொண்டு எல்லா காலமும் அதை நிலைநிறுத்தி ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல Thank you.